வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது நவகிரகங்களில் ஒன்றான சந்திர பகவானுக்குரிய ஸ்தலங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே செவ்வாய்க்குரிய ஸ்தலமும் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். அது எந்த கோவில் அப்படின்னா, அருள்மிகு கைலாசநாதர் கோயில். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர்ன்ற ஊரில் இருக்குங்க. இந்த கைலாசநாதர் கோயில் தமிழ்நாட்டிலேயே அன்னப்பிரசனம் செய்கிறதுக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலுங்க இது. எல்லா நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் தாங்க இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சிவபெருமான கைலாசநாதர்னும் அம்பால பெரிய நாயகினும் கூப்பிடுறாங்க. இந்த கோவிலோட தலை விருட்சமாக வில்வ மரம் இருக்குங்க. தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்பகர்ணி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. இங்கே மூலவராக சிவபெருமான் இருந்தாலும் சந்திரனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க. சிவன் சந்திரன் தவிர அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், கஜலக்ஷ்மி, பைரவர் இவங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வர பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சூரிய ஒளி கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்து மேலே படுங்க. அப்போது சூரிய பூஜையும், மறுநாள் சாயங்காலம் 6:30 சந்திரனோட ஒளி சிவன் மேலே விழுங்க. அப்போது சந்திர பூஜையும் பண்ணுவாங்க. கருவறையில் இருக்க கைலாசநாதரோட திருமேனியில் சந்திரப்பிறை குடியிருப்பது இன்னொரு சிறப்புங்க. சந்திரன் சிவனை பார்த்து தவம் செஞ்சு சாப விமோச்சனம் அடைஞ்சது இந்த ஸ்தலம்தாங்க. அதனால தான் இது சந்திரனோட பரிகார ஸ்தலமாக இருக்குது. சந்திர பகவானால் ஏற்படுற சிக்கல்லிருந்து விடுபட வீட்டில் இருக்க அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து சந்திர பகவானை மனசார நினச்சிட்டு அந்த அரிசியை பசுமாட்டிற்கோ இல்லை பறவைக்கோ தானமாக கொடுக்கறதுனால நம்ம சந்திர தோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு மக்களோட நம்பிக்கைங்க. சந்திர பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு அவரோட பிரகாரத்தை 11 முறை சுற்றி வந்தால் நம்ம மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. மனநல பாதிப்பு, மனக்குழப்பம், திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாமை, இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த திருத்தலத்தை வழிபடலாங்க. இது மாதிரி நவகிரகங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக போட போகிறோங்க. அது பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் குரு பகவானை பற்றி பார்க்கலாம்.